தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில், குறிப்பாக வளையமாதேவி சுற்றியுள்ள கிராமங்களில் நில எடுப்பு என்ற பெயரில் தமிழக அரசால் கடுமையான மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் விவசாயிகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்ற அடிப்படையில் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபொழுது 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்திலே வாக்குறுதி 43 ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார். விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகள் மேற்கொண்டு விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார். இன்றைக்கு அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், வாக்குறுதி அளித்த போது எதிர்க்கட்சியினுடைய தலைவர். ஆனால் அளித்த வாக்குறுதிக்கு நேர் மாறாக இன்றைக்கு இந்த திமுக அரசு விவசாயிகளை வஞ்சித்து கடுமையான அச்சுறுத்தல் மிரட்டல். இந்த திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 2 வருடங்களில் பலமுறை ஆயிரக்கணக்கான போலீசாரை அந்த பகுதிக்கு அனுப்பி, வீட்டுக்கு ஒரு போலீஸ், இன்றைக்கு ஒரு டிஐஜி, எஸ்பிக்கள், டிஎஸ்பிக்கள் என்று ஒரு பெரிய போர்க்களத்துக்கு செல்வது போல. ஆனால் என்ன சொன்னார் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கும்பொழுது, விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை எடுக்க முடியாது, விவசாயத்தை அழிப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கு விளையும் விளைந்திருக்கிற பூத்து குலுங்கின்ற அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்களை இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு அழித்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பாக இது கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் இதை ஒரு வெறுப்பாக பார்க்க, இப்படி ஒரு அரசாங்கமா? இன்றைக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நேற்றைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அந்த வீடியோக்களை பார்க்கின்ற போது கண்ணீர் வருகிறது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் இன்று கூட அந்த நிலையெடுப்பை நிறுத்தவில்லை. இது என்ன காரணம், இப்படி என்ன அவசியம்? என்எல்சி நிர்வாகம், அதற்கு மத்திய அரசுடைய நிர்வாகத்திற்கு இந்த அரசு துணை போவதற்கு என்ன காரணம்? கடந்த வாரம் தினசரி செய்தித்தாள்களிலே ஒரு என்எல்சி நிறுவனம் தொடர்ச்சியாக விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் கடந்த 10 ஆண்டுகளாக நிலை எடுப்பேன் நடைபெறவில்லை என்று சொல்லி விளம்பரம் கொடுத்திருக்கார் செலவு செய்து. அதனுடைய நோக்கம் என்ன? 10 ஆண்டு காலமாக விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு என்எல்சி நிறுவனம் செவி சாய்க்காததால் எங்களுடைய அரசு, அம்மாவாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு எடப்பாடியாக இருந்தாலும் சரி, நிலை எடுப்பு விவகாரத்தில் நாங்கள் அவ்வளவு ஈடுபாடு காட்டவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த அரசு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை விமர்சித்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அரசு என்ன காரணத்திற்காக நிலையெடுப்பிலே இவரை தீர்மானம் காட்ட வேண்டும்? அப்போது கடலூர் மாவட்டத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நெய்வேலி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று சொன்னார். இதுதான் நிரந்தர தீர்வா? விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலம் கையகப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார் தேர்தல் அறிக்கையிலேயே. அப்போது வீட்டுக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு போலீஸை வைத்து மிரட்டி அவர்களை அசைவிடாமல் செய்து ராட்சச இயந்திரங்களை கொண்டு பூத்து குலுங்கின்ற அந்த நெல் பயிர்களை, நெல் மணிகளை அழிப்பதற்கு, இந்த விவசாயிக்கு துரோகம் செய்வதற்கு இந்த அரசுக்கு எப்படி மனம் வந்தது? வள்ளலார் வாழ்ந்த மண், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் வாழ்ந்த மண்ணில் இன்றைக்கு விவசாயத்தையும் விவசாயிகளையும் பழிவாங்கன்ற அந்த நிகழ்வுக்கு இந்த அரசு துணை போய் கொண்டிருக்கிறது. என்எல்சி நிறுவனத்திற்கு, குறிப்பாக மத்திய அரசாங்கத்திற்கு இந்த அரசு துணை போய் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே விளக்கம் எடுத்திருக்கிறார். அவர் தமிழக அரசின் சார்பில் தான் பேசியிருக்கிறார். அவர் சொல்வது எல்லாமே உண்மைக்கு மாறான ஒன்றாகும். ஒரு உதாரணம், கடந்த மே 2 அப்போதைய தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு அவருடைய தலைமையில் தலைமைச் செயலகத்தில் விவசாயிகள்,
மக்கள் பிரதிநிதிகள், என்எல்சி, சிஎம்டி உள்ளிட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எம்பி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து கலந்து கொண்டார். அந்த கூட்டத்திலே எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். சொன்ன பிறகு அன்றைய தலைமைச் செயலாளர் ஒரு தெளிவான முடிவு எடுத்தார். எங்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலம், எங்களுக்கு என்றால் தமிழக அரசிற்கு, நிறைய புதிய விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. எனவே இது குறித்து நாங்கள் தமிழக அரசு உயர்நிதியாளர் மட்டத்தில் ஆலோசனை செய்துவிட்டு பிறகு என்எல்சி அதிகாரியிடம் பேசிக்கொள்ளலாம் என்று அன்னைக்கு என்எல்சி அதிகாரியிடத்தில் விளக்கம் கூட கேட்கவில்லை என்று அந்த கூட்டத்தை ஒத்திவைத்தார். அந்த கூட்டம் நிலுவையில் இருக்கிறது. ஏதோ சாதாரண கூட்டம் அல்ல. இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிற திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தொழில்துறை அமைச்சராக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதை அவர் வசதியாக மறந்திருக்கிறார். தேர்தல் சமயத்தில் இன்றைக்கு மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை வசதியாக தங்கம் தென்னரசு மறந்துவிட்டார். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஏக்கருக்கு 1 கோடி வேண்டும், நிரந்தர வேலை வாய்ப்பு வேண்டும் என்று முழங்கியதை வசதியாக தங்கம் தென்னரசு மறந்துவிட்டார். இன்றைக்கு ஏதோ நிலம் எடுத்தே ஆக வேண்டும், நிலம் எடுக்கவில்லை என்று சொன்னால் நீவேலி இயங்காது, மின் பற்றாக்குறை வந்துவிடும் என்றெல்லாம் இன்றைக்கு திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்கிறார். இதே முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு பேட்டியின் போது தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி இன்றைக்கு கிட்டத்தட்ட 18,000 மெகாவாட்டிற்கு மேலே சென்று கொண்டிருக்கிறது, இன்னும் 7 ஆண்டுகளில் அதாவது 2030 30,500 மெகாவாட் மின்சாரத்தை நாங்கள் உற்பத்தி செய்வோம் என்று சொன்னார். பட் தமிழகத்தினுடைய மின் தேவை 18,000 மெகாவாட். அப்படி இருக்கையில் இன்றைக்கு 34,000 மெகாவாட் அளவிற்கு, கிட்டத்தட்ட 30,000 மெகாவாட் தமிழக அரசு கூடுதலாக மின்மிகை மாநிலமாக இருக்கின்ற பொழுது என்எல்சியினுடைய தயவு, அதுவும் விவசாயிகளை அழைத்து பேசி ஆர்என்ஆர் பாலிசியை நடைமுறைப்படுத்தாமல் அவர்களை குரல் வலையை நெருக்கின்ற வகையில் அவர்களுக்கு அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் உள்ளாக்கி இந்த நிலம் எடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் தமிழக அரசிற்கு ஏன் வந்தது? மத்திய அரசுக்கு ஏன் அடிபணிந்து செல்ல வேண்டும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு என்எல்சி மூலம் மிக குறைந்த அளவு மின்சாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்படுகிறது. என்எல்சியை நம்பி தமிழகத்தினுடைய மின் தேவை இல்லை, மின்சார உற்பத்தி தேவைக்கு அதிகமாக தமிழக அரசு இருக்கிறது. இன்றைக்கு ஐநா சபை அறிவித்திருக்கிறது, மத்திய அரசாங்கம் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ மின் திட்டங்கள் இருக்கிறது. கரியை எரித்து மாசுபடுத்தி மின் உற்பத்தி செய்வதை விட பல மின் பல வழியில் மின் உற்பத்தி செய்யலாம். காற்றாலை மின்சாரம், கடல் வழியில் மின்சாரம், நீர்வழி மின்சாரம், சூரிய வழி மின்சாரம், இப்படி பல வழியில் இருக்கின்ற பொழுது விவசாயத்தை அழிக்க மாட்டோம், உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலம் எடுக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதற்கு 1,000,000 போலீசாரை வைத்து மின்சார விவசாயிகளை மிரட்டி பணிய வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அந்த இடத்தை விட்டு, இப்போ ஒன்றும் இது ஒன்றும் புது விஷயம் இல்லை, ஏற்கனவே நிலம் கொடுத்தவங்களுக்கு என்எல்சி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. 1989 பிறகு ஒரே ஒரு நபருக்கு கூட நிலம் கொடுத்தவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்கவில்லை. தற்காலிக வேலை கொடுக்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா 300-400 சம்பளம். மோட்டர் சைக்கிளில் பெட்ரோல் போட்டோம், வேலைக்கு போய் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தால் கூட அந்த சம்பளம் சரியாக போயிடும். அதுவும் இது மூலமாவது ஏதாவது பிற்காலத்தில் எங்களை கிடைக்காதுன்னு சொல்லி சில பேர் போகிறாங்க, போனவங்களாம் ஏமாறுறான், தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறான். இன்றைக்கு என்எல்சியுடைய நிலை சுரங்கப் பணிகளால் கடலூர் மாவட்டம் நிலத்தடி நீர் மட்டம் அதல பாலத்திற்கு 1,000 அடிக்கு மேலே போயிடுச்சு. இன்றைக்கு நெய்வேலியை சுற்றி இருக்கிற பல கிராமங்களிலே சிறுநீரக கோளாறு. நீங்கள் பத்திரிகை இடத்துல நான் நண்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் வேணால் போய் ஊர் ஊராக போய் ஒரு சர்வே பண்ணுங்கள், ஊருக்கு 10 பேர் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. இவ்வளோ 1 கோடி ரூபாய் லாபம் எட்டுதரும்னு சொல்லுகின்ற என்எல்சி நிறுவனம் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுவதற்கு கூட ஒரு ஏற்பாடு இதுவரை செய்யவில்லை. நேற்றைக்கு கூட 2 தினங்களுக்கு முன்னால் மணக்கொள்ளைன்ற கிராமத்தில் மனோகரன் அவருடைய மனைவி, 2 பேருமே கிட்னி ஃபெயிலியர், 4 குழந்தைங்க, இவ்வளோ குழந்தைங்க, நான் போய் அவரை பார்க்க போகிறேன். இன்னொருத்தர் எங்கள் வீட்டில் ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர், வீடு கூட கூப்பிட்றாங்க, ராமலிங்கன் ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, என்ன பண்ணுறீங்க, இதில் போய் சிப்பரில் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு வரோம்,
அது இந்த அரசுக்கு தெரியாதா? கங்கை கொண்டான் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் சிறுநீரக பாதிப்பு பல வழியில் இன்றைக்கு நோயால் ஆட்பட்டிருக்கிறார்கள். எனவே தான் இந்த திட்டத்தை கைவிடுங்கள், எழுத்து நிலத்தில் நிலத்தை கறி விட்டுட்டு போங்க, ரெண்டாம் சுரங்க விரிவாக்க பணி இல்லை, அந்த விவசாயிகளை திரு அவர்களை கூப்பிட்டு பேசுங்க, அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிட்டு நடத்துக்கு போகணும் தான் எங்களுடைய கோரிக்கை. தொடர் போராட்டம் சட்டமன்றத்தில் இந்த 2 காலங்களிலே கிட்டத்தட்ட 10 மேல் நான் பேசியிருக்கிறேன், கவனிருப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழக அரசு இன்றைக்கு அறிவித்தது விவசாயிகளை அழைத்து பேசி முடிவு செய்து தான் நிலத்தை நிலையெடுப்புக்கு செல்வோம்னு சொன்னாங்க. திமுக அரசை பொறுத்தவரையில் சொல்வது ஒன்று செய்யறது ஒன்று என்ற நிலைப்பாடு தான் இன்றைக்கு இருப்பது இருக்கிறது என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடக்கின்ற இந்த நிகழ்வுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏதோ இது புவனகிரி சட்டமன்ற தொகுதி பிரச்சனை மட்டுமல்ல, கடலூர் மாவட்டத்தினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இன்றைக்கு உலக அளவில் இந்த நெய்வேலி நிலையெடுப்பு என்பது இன்றைக்கு உற்று நோக்கப்படுகிறது. எதற்காக இந்த வேலையை செய்ய வேண்டும், என்ன அவசியம் இருக்கிறது? சரி, இது ஒரு புறம் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டவங்க கூட அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? என்எல்சியில் தமிழர்களே இல்லை. கடந்த வருடம் ஒரு பொறியியல் பட்டதாரி தேர்வு அறிவிப்பு வெளியானது. அதில் முதன் முதலில் நான் தான் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த அந்த செய்தியை. ஒருவர் கூட தமிழர் இல்லை. அதற்கு பிறகு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார், அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் கூட அந்த பிரச்சனையை கையில் எடுத்து கடிதமெல்லாம் எழுதிய வரலாறுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி நம்முடைய மாவட்டத்திற்கு எந்த வகையிலும் உதவாத என்எல்சி நிர்வாகத்தினுடைய செயல்பாடு, இப்படி ஒரு பெரிய கொடூரன் போல, ஒரு சர்வாதிகாரி போல, ஒரு முதலாளி தொழிலாளியுடைய போன்ற நடவடிக்கைகள் என்எல்சி இருக்கின்ற பொழுது எதற்காக தமிழக அரசு இந்த வேலையில் ஈடுபட வேண்டும்? நீங்கள் சொன்னதை செய்யுங்க. இதே திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்னார், ஏக்கருக்கு 1 வேணும், நிரந்தர வேலை வாய்ப்பு வேணும்னு. இப்போ அதிகாரம் உங்கள் கைக்கு வந்துருச்சு, ஏன் இப்போ 100,000, 1,50,000 பேரம் பேசுகிறீங்க? 1 வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு நாங்கள் போகிறோம். இதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. தங்கந்தன் அரசு அவர்கள் முழு பூசணிக்காயை சோட்டில் மறைக்கிறார். சட்டமன்றத்திலே தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியையும் மறந்து விட்டார். இன்றைக்கு அவர் கலந்து கொண்ட அந்த தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவை தமிழக அரசு அல்லது மாவட்ட நிர்வாகம், கடலூர் மாவட்ட நிர்வாகம் மதிக்கவில்லையா? இப்போ அதற்கு இறையன்பு இன்றைக்கி ரிட்டையர் ஆகி போயிட்டார்னா அந்த முடிவும் அதோடு போயிடுச்சா? இன்றைக்கு இருக்க தலைமைச் செயலாளர், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே முதலமைச்சர் அறிவுறுத்தி ஏதாவது முடிவெடுக்க வேண்டுமா அல்லவா? 3 அமைச்சர்கள் கலந்து கொண்டார்களே, என்ன இல்லாமல் 3 சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டாங்களே. அப்போ அந்த கூட்டத்தினுடைய முடிவை நீங்கள் ஏன் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? இப்போதும் ஒன்று கெட்டுப்போயில்லை. இன்றைக்கே அந்த வாக்காளர் வெட்டுகின்ற பணியை நிறுத்திவிட்டு, பொய் சொல்லுவதை நிறுத்திவிட்டு, மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு அமைச்சர் நிதியமைச்சர் தமிழக அரசின் சார்பில் பேட்டி கொடுத்த திரு தங்கன் தென்னரசு அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறார், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்கால் வெட்டக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் முழுவதாக கொடுத்து விட்டோம். இதை ஒன்றும் இல்லை, 5 நிலம் கொடுத்துருக்கார் திரு ராஜசேகர். அவருடைய அம்மா தங்கப்பாப்பு முருகன், திரு முருகன் அவர்கள், அவருடைய மனைவி தமிழ்ச்செல்வி அவர்கள் 2.5 கொடுத்துருக்கார். இவர்களுக்கு இன்னும் முழு இழப்பீடு வழங்கப்படவில்லை. நீங்கள் வேணால் தனியாக வந்திருக்காங்க, இங்கே வந்து நான் பேட்டி கொடுக்க போகிறேன்னு கூப்பிடல, அவங்களே தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. பொய் சொல்கிறாங்க, தமிழக அரசு பொய் சொல்லுது, நாங்கள் பணத்தை கொடுத்து விட்டோம். உங்களுக்கு ஆர்என்ஆர் சட்டம் என்ன சொல்லுது? மறுசீரமைப்பு, மடி குழியமர்வு மறுசீரமைப்பு அந்த சட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், அவர்கள் தற்போது என்ன நிலையில் வசிக்கிறார்களோ அந்த நிலை தொடர்வதற்கான அனைத்து உதவிகளும் செய்துவிட்டுத்தான் நிலையெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டோம், நாங்கள் சொன்னதையும் மறந்துடுவோம், நாங்கள் சொன்னதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், விவசாயிகளை நாங்கள் வஞ்சிப்போம், அப்புறம் நாங்கள் போராட ரோட்டுக்கு வராமல் வேறு என்ன பண்ண முடியும்? எனவே திரு தங்கன் தென்னரசு அவர்கள், அவர் இந்த மாவட்டத்து அமைச்சர் கிடையாது, அவர் ஏன் பேட்டி கொடுத்தாருன்னு தெரியல. தமிழகத்தினுடைய நிதியமைச்சர், தொழில்துறை அமைச்சராக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட கூட்டத்தில் நான் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 பேசினேன். இவர்களுடைய பிரச்சனைகளை உணர்ச்சி பூர்வமாக எடுத்து சொன்னபோது உள்ளபடியாக அன்றைய
தலைமைச் செயலாளருடைய முகத்தை நான் பார்க்கின்ற போது அவர் பட்ட வேதனை எனக்கு புரிந்தது. அவர் வெளிப்படையாக சொன்னார், புது விஷயம்லாம் நான் பேசுனதுக்கப்புறம் என்எல்சி தரப்பில் சிஎம்டி பேசியிருக்கணும், ஆனால் பேச அனுமதிக்கலை, கூட்டத்தை ஒத்தி வச்சார். அன்றைக்கே அடுத்த 5வது நிமிடம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நடந்ததை நான் சொல்லிவிட்டு தான் ஊருக்கு வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட வன்முறை களமாக இன்றைக்கு கடலூர் மாவட்டம் மாறுவதற்கு தமிழக அரசு ஏன் துணை போக வேண்டும்? மத்திய அரசினுடைய அடிமையாக தமிழக அரசு ஏன் இருக்க வேண்டும்? எதை எடுத்தாலும் நாங்கள் பிஜேபி எதுக்கிறோம், மத்திய அரசாங்கத்தை எதுக்கிறோம் அப்படின்னு வாய்ஸோடால் பேசுகின்ற தமிழக அரசு இந்த விஷயத்தில் அவரிடத்தில் கூணி குனிந்து அடிமையாக செயல்பட வேண்டிய காரணம் என்பதுதான் விவசாயிகளுடைய கேள்வி, கடலூர் மாவட்ட மக்களுடைய கேள்வி, தமிழகத்தினுடைய கேள்வியாக நான் உங்கள் மத்தியில் இதை வைக்க கடமைப்பட்டுக்கிறேன். சார், கருணைத்தொகை என்பது இன்றைக்கு இந்த 2 ஆண்டுகால திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையே வருகிறது. அவங்களுக்கு வந்து அவங்களோட கோரிக்கை என்னென்னா சார், சம்பள இழப்பீடு. காலகாலமாக இப்போ 2000, 2005, 2006 இப்படி பல்வேறு பேச்சுவார்த்தைகள், இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறுமோடைய என்எல்சி எதையுமே நிறைவேற்றாது, எந்த முடிவு எடுப்பாங்க. ஆனால் எடுக்கப்படுகின்ற முடிவை இன்றைக்கு விவசாயிகள் மீது என்எல்சி திணிக்க முயற்சிக்கும், அதான் நடந்தது. 600,000 அவங்க யாரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகலை, இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறோம், இன்றைக்கி தான் அந்த நிலம் உனக்கு தேவைன்னு சொல்லுகின்ற பொழுது ஏன் 15 வருஷத்துக்கு முன்னே 20 வருஷத்துக்கு முன்னே நிலத்தை எடுக்கணும்? விவசாயி நிம்மதியாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டுமே, உனக்கு தேவையானப்போ வந்து எடுத்துக்கலாம். என்ன ரேட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரு அண்ணனுக்கு இப்போ என்ன பண்ணாங்கன்னா 6 லட்சம், 15 லட்சம், 23 லட்சம் இது எல்லாமே வந்து 6 லட்சம்ன்றது பேச்சுவார்த்தை மூலம் அவங்க உருவானது. 15 லட்சம் நடக்கும்போது 2014 அது அரசு மத்திய அரசு அறிவிச்சுது, 23 லட்சமும் இப்போ தான் மத்திய அரசு போன வருஷம் அறிவிச்சுது. இன்றைக்கு பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த 15 லட்சம் 25 லட்சமாக மாறிருக்குது, 23 லட்சம் 25 லட்சமாக மாறிருக்கு. இந்த 6 லட்சம் கொடுத்து நிலம் கொடுத்தவருடைய இன்னும் நிறைய பேத்துக்கு முழு தொகை செல்லவில்லை. அவர்களுக்கு நாங்கள் 2 லட்சம் அவனுக்கு கடன் தொகை தரோம், 3 பேரம் பேசுகிறாங்க, 2 லட்சம் தரோம், 1.5 லட்சம் தரோம், 3 லட்சம் தரோம், 500 பேத்துக்கு ஏஎம்சி வேலை தரேன், அந்த வேலை தரேன். ஏற்கனவே நிலம் கொடுத்தவனே பல பேர் ரோட்டில் நிற்கிறான், வேலை கிடைக்காம. நிலம் கொடுத்தவங்களுக்கு முன்பின் சொல்லாமல் கான்ட்ராக்ட் வேலைங்க, என்எல்சிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்எல்சியில் ஒப்பந்தம் எடுக்கிறாங்க பாரு, அவங்களோட வேலை. அப்போ வேலை முடிஞ்சால் போய் கடுமையாக வேலை வாங்கிக்குவான், வெளியே போயிடுவான், 500 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. இதுதான் நடக்குது. இந்த கருணை தொகைன்ற வார்த்தையே இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு தான் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் எப்படியாவது நிலத்தை எடுத்து என்எல்சிக்கு கொடுத்து விட வேண்டும். இதில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது, மறுபயன் இருக்கிறது என்பதுதான் விவசாயிகளுடைய கருத்து. சார், எதிர்ப்பு தெரிவிக்காமல் சார், நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன், தொடர்ந்து பல தொழிலாளர்களுக்காக பல பேச்சுவார்த்தையில் கலந்திருக்கிறேன். என்எல்சியை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே விவசாயிகள் வருவத போக்கு, தொழிலாளர் வருவத போக்கு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. என்ன அன்னைக்கு சில கூடுதலாக சில கட்சிகள் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இன்றைக்கி எல்லாம் சைலண்ட் மோடில் இருக்காங்க. திமுக ஆட்சியில் இல்லாத பொழுது தமிழ்நாடு முழுவதும் சில கம்பெனிகள் அங்கங்கே போராட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, பாட்டு போடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அனிதா என்ற ஒரு சகோதரி நீட் தேர்வு பயத்தால் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வை ஊதி பெருசாக்கி இன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு சில 1000 ஓட்டுகளை பெறுவதற்கு அதை காரணமாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில், வடலூரில் ஒரு விரைவு ரயிலில் நிஷா என்ற பெண் பாவம் நீட் தேர்வு அச்சுறுத்தல் பயந்து, நீட் தேர்வுக்குடைய தேர்வுக்கு பயந்து ரயில் முன்னால் பாய்ந்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார். சட்டமன்றத்தில் கடுமையான போராட்டத்திற்கு இருப்பே கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினேன். இன்றைய முதலமைச்சர் ஒரே ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. விஷசாராயம் குடித்து இறந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் தரக்கூடிய முதலமைச்சர், அனிதா வீட்டுக்கு யார் யார் போனால், மற்றவங்களாம் விடுங்க, உதயநிதி ஸ்டாலின் போனார், கனிமொழி போனார், ஸ்டாலின் போனார், இப்படி எல்லாம் அந்த குடும்பமே போச்சாங்க. இன்றைக்கு ஒரு இரங்கல் கூட, நான் கடலூர் மாவட்ட காரண முறையில் சட்டமன்றத்தில் பேசினேன், ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத காரணம் என்ன? அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, அவருடைய எண்ணம் நிறைவேறும். புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தனியார் மயமாவதை தடுத்தார், இது வரலாறு. அந்த வரலாறு உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியதில்லை. இன்றைக்கு 5% பங்குகளை அரசே வாங்க செய்தார் தமிழக அரசே. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது,
நிலக்கரி சுரங்கங்களை தனியார்மயமாக்கப் போகிறோம் என்று, அப்படி தனியார்மயமாக்கின்ற நிறுவனத்திற்கு நில எடுப்பில் நீங்கள் ஏன் கவனம் செலுத்த வேண்டும்? இன்றைக்கு சொல்கிறாங்க சில புள்ளி ஓரங்கள் 10,000 ஏக்கருக்கு மேல் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் இருக்குதுன்னு சொல்லி, அப்போ ஏன் அதை எடுக்கிறீங்க? இன்னொன்று, இதில் இன்னொரு சட்டப்படி ஒரு சாதகமான சொல் இருக்குது, ஆனால் சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தால் அதை நம்ம சொல்லலாம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சட்டத்தை, விவசாயத்தை பாதுகாக்கின்ற அந்த சட்டத்தை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது கொண்டு வந்தார். அந்த சட்டம் இன்றைக்கு நிலையெடுப்பு, இன்னும் குறிப்பாக வாய்க்கால் வெட்டுகின்ற அந்த பகுதியினுடைய பகுதி மேல் புவனகிரி ஒன்றியத்தில் வருகிறது. அந்த அரசாணையில் ஜியோவில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தாலுகா ஒன்றியங்களில் மேல் புவனகிரி ஒன்றியமும் இருக்கிறது. மேல் புவனகிரி ஒன்றியத்தில் பகுதி என்று அந்த சட்டம் இல்லை. எனவே சட்டப்படி கூட விவசாய நிலத்தை எடுக்க முடியாது என்பது தான் நிலைப்பாடு. அதையே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் திரு மு க ஸ்டாலின், திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் சட்டத்தில் வருகின்ற கிராமங்களில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் புதிதாக தொடர்ந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மு க ஸ்டாலின் அவர்கள், திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு, ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சியில் இல்லாத ஒரு பேச்சு தான் திமுக என்பதை நாங்கள் வன்மையாக கண்டுக்கிறோம். எங்களோட விவசாயம் விட்டுருங்க, என்எல்சிக்கு அடியால் வேலை பார்க்காதீங்க, மத்திய அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்காதிங்க என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக கூட வைத்துக்கொள்ளலாம். சார், மிகப்பெரிய போராட்டம், 1,000,000,000 பேர் கலந்து கொண்ட போராட்டம், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் சி வி சண்முகம் அவருடைய தலைமையிலே நெய்வேலியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விவசாயிகளோடு தொடர்ந்து நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம், தொடர்ந்து அவருடைய போராட்டத்தில் அவர்களோடு கைகோர்த்திருக்கிறோம், பல கட்ட போராட்டங்களை பேசியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல் இந்த பிரச்சனையை நான் பேசியிருக்கிறேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பல முறை கடுமையான கண்டன அறிக்கைகளை விட்டிருக்கிறார். அதேபோல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் என்எல்சியை காத்தவரே இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா, இன்றைக்கே திமுக காங்கிரஸ் அரசாங்கம் தனியாக முடியும் என்று அறிவித்தவுடன் அதை தடுத்து நிறுத்தி முதலமைச்சரான எதிர்கட்சியாக இருக்கும்போது தடுத்து நிறுத்தினார். முதலமைச்சரானவுடன் அந்த பங்குகளை தானே வாங்கினார். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் விவசாயத்திற்கு துணை நிற்கும் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. நான் கூட போன பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், காவிரி பிரச்சனைக்காக நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தபொழுது அதிமுகவினுடைய 37 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கூட்டத்தொடரையே முடக்கியிருக்கிறோம். நாங்கள் போராடுவதற்கு தயங்குபவர்கள் அல்ல. எங்களுடைய குரல் எந்த இடத்தில் ஒழிக்குமோ அந்த இடத்தில் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது. மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம். இல்லை அண்ணா, எங்களுடைய நிர்வாகிகள் போகும்போது காவல்துறையினர் தடுத்து திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இது இப்போ நடந்திருக்க, ஒன்றும் ரகசியமாக நடக்கலை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் நிர்வாகிகளை வீட்டை விட்டு வெளியே வரப்படாமல் முடக்கிறாங்க. இப்போ போராட்டி, நாங்கள் இப்போ போராட்டம்னு சொன்னால் நீங்கள் கல் எடுத்து அடித்தா தான் போராட்டம்னு சொல்கிறீங்களா? அது கூட நாங்கள் இன்னொரு கட்சியுடைய போராட்டத்தை நான் வந்து தவறாக சொல்லலை. அந்த சம்பவத்துக்கு கூட காரணம் இந்த நிர்வாகம் தான், தமிழக அரசு தான். சாதாரணமாக கையாள வேண்டிய விஷயத்தை அதை பெரிதுபடுத்தியதும் தமிழக அரசாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கும் நாங்கள் தொடர்பில் இருக்கோம் சார், சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்கோம், எங்கெங்கே குரல் கொடுக்கணுமோ அங்கங்கே குரல் கொடுத்துட்டு இருக்கோம், பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒன்று, இது முதல் முறை இல்லையே சார். இப்போ நில எடுப்புன்றது இது ஒன்றும் முதல் முறையிலே, பல தடவை வந்துட்டாங்களே, பல தடவை நாங்கள் போய் திருப்பி அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து. அதிமுக விவசாயிகளோடு துணையாக நிற்கும் என்பதிலே மாட்டுக்கிறது இல்லை, இதில் விமர்சனத்துக்கு துளியும் இடமில்லை. இன்றைக்கும் வெட்டிகிட்டு இருக்காங்க சார், ஸ்டார்ட் பண்ணல சார், அவங்க நிறுத்தவே இல்லை. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை, அதுவும் என்எல்சி போட்ட வழக்கில் தங்களுடைய கருத்தை தெரியப்படுத்தியிருக்கிறது. ஒரு உயர்நீதிமன்றத்திற்காவது மரியாதை கொடுத்து இந்த அரசு இன்றைக்கு அதை நிறுத்தியிருக்க வேண்டும். ஒரு நீதியரசர் சொல்கிறார், எனக்கு கண்ணில் தண்ணீர் வழிகிறது என்று. அவர் நீதியரசர் அவருடைய இருக்கையில் இருந்து சொன்னதால் இந்த செய்தி உலகம் போலும் பரவுகிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும், குறிப்பாக
விவசாயிகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு தான் நாங்கள் பதில் கேட்குறோம். இதில் என்ன உங்களுக்கு எவ்வளோ அக்கறை? இவ்வளவு எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி அடிப்பணியை வைத்து விவசாய இடத்து விவசாய நிலங்களை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஒப்புதல் இல்லாமல் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் நீங்கள் போய் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது இந்த அரசுக்கு? அதனால தான் சொல்கிறோம், பத்தாண்டு கால ஆட்சி, அம்மா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது இவ்வளவு அச்சுறுத்தல் இல்லை என்றால் என்ன காரணம்? எங்களுடைய விவசாய சம்பந்தமான கோரிக்கைகளை என்எல்சி பூர்த்தி செய்யவில்லை, எனவே என்எல்சிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரவில்லை. இன்றைக்கி அவனே பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்களே என்எல்சியை, பத்தாண்டு காலமாக நில எடுப்பே நடைபெறவில்லை. அப்போ இப்போ இந்த வந்த திமுக நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று, எதுக்காக இப்போ வந்த வேலை? எங்களை போல் நீங்களும் இருக்க வேண்டியதானே? விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் சரி செய்து கொடுத்தவுடன் இந்த தமிழக அரசு போய் பண்ணலாமே. தமிழக சட்டமன்றத்திலே அரசு எங்களுக்கு அளித்த வாக்குறுதி என்னாச்சு? உயர்மட்ட குழு ஏன் அமைக்கலை? தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டம் அதனுடைய தொடர்ச்சி என்னாச்சு? எந்த முடிவும் எட்டப்படாமல் இருக்கும் பொழுது மீண்டும் அந்த கூட்டத்தை கூட்டி விவசாயிகளை அழைத்து பேசி முடிவு எடுத்து விட்டு தான் நிலையெடுப்பு வருவோம் என்று சொல்லிவிட்டு இப்போது வர வேண்டிய அவசியம் என்ன? மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசினார், தங்கம் தென்னரசு சொல்கிறார், அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசினார், மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியது, ஒரு ஊரில் நாலு பேரை கூப்பிட்றது உட்கார வைக்கிறது பேசுறது அப்படி இல்லை. உட்கார்ந்து வேணால் ஒரு முடிவான முடிவு விஷயம் மட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதனால் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு மகிழ்ச்சி நன்றின்னு விவசாயிகள் சொல்லிட்டு போய் நீங்கள் நிலையெடுப்புக்கு வரலாம். அதுதான் சார், மாவட்ட நிர்வாகம் இந்த விவசாய நிலங்களுக்கு குறிப்பாக வாய்க்கால் வெட்டுகின்ற அந்த நெல் பயிரை அழிக்கின்ற நிலங்களுக்கு நாங்கள் முழு இழப்பீடு கொடுத்து விட்டோம், ஏக்கருக்கு 30,000 ரூபாய் தருகிறோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இதையே தங்கம் தென்னரசு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அதை வழிமொழிந்து அதையும் சொல்லுகிறார். எங்களுடைய இப்போ நாங்கள் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேனே, இங்கேயே ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள், திரு ராஜசேகர் அவருடைய அம்மா தங்கப்பாப்பு அவர்தான் வேறு முருகன் அவர் முருகன் அவருடைய மனைவி தமிழ்ச்செல்வி, அவர் திரு ராஜேந்திரர் குடும்பத்திற்கு 5 ஏக்கர் இந்த வாய்க்கால் ஒட்டுற பகுதியில், திரு முருகன் குடும்பத்திற்கு 2.5 ஏக்கர், இன்னும் இழப்பீடு முழுசாக வழங்கப்படவில்லை. நான் கேட்குறேன் சார், பூத்து குலுங்குகின்ற அந்த நெற்பயிரை அதை நீங்கள் நிவாரணம் கொடுங்க, அதை வந்து அது நிவாரணம் கொடுக்குறன்றது இன்றைக்கு சொல்லப்படுகின்ற விஷயம். இவ்வளோ எதிர்ப்பு பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு பிறகு சொல்கிறாங்க, இந்த இன்னும் 20 நாள் கொடுத்தாங்க என்னென்னு உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்குது. நீங்கள் யாரை தான் மதிக்க போகிறீங்க? மக்கள் மன்றத்தையும் மதிக்க மாட்டீங்க, வாக்குறுதியை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, நீங்கள் பேசுறது நேற்று பேசுனதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, நீதிமன்றம் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க, எங்களை போல எம்பி எம்எல்ஏக்கள் சொல்கிற விஷயங்களையும் கேட்க மாட்டீங்க, முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. இப்போ எல்லாவற்றையும் மறந்து தங்கம் தன்னது மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழக அரசு சார்பில் அந்த பேட்டி அளித்திருக்கிறார் நெய்வேலி விஷயமாக, அதற்கு எங்களுடைய கண்டனத்தை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு எங்களுடைய மீண்டும் எங்களுடைய கோரிக்கை விவசாயிகளை வஞ்சிக்காமல் விவசாயிகளை போராட தூண்டாமல், ஏன்னா போராடி 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 இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் லன்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லி இன்றைக்கு அந்த நெய்வேலியெல்லாம் விளையாட்டுக்கு சொல்ல சார், நெய்வேலியை தொகுதி இருக்க நெய்வேலி சுரங்கப் பணிகளை சுற்றி இருக்கிற பல கிராமங்களிலே மக்கள் இன்றைக்கு பல தீர்க்க முடியாத வியாதிகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நிலமெல்லாம் இவங்களாம் நிலம் கொடுத்தவங்க, ஆனால் அந்த நிலம் தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கிறதால அன்றைக்கி அவங்க படுகின்ற அந்த வேதனைக்கெல்லாம் இன்றைக்கி விடையே கிடையாது, உயிர் தான் போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் பத்திரிகையாளர் இடத்துல பணியோடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் கிராமங்களில் உங்களுடைய பத்திரிகையாளர்களை வைத்து ஒரு சர்வே பண்ணுங்கள், நூற்றுக்கணக்கான சிறுநீரக பாதிப்படைந்தவர்கள் என்எல்சியால் அந்த நிலத்தடி நீரால் அந்த காற்றை சுவாசித்தவர்கள் இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் பேர் சொன்னேன், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும், இதுக்கெல்லாம் போராட்டம் தான் முடிவுன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, விவசாயிகள் போராடுறவர்கள் நாங்களும் அவரோடு துணை இருப்போம். நன்றி சார்.
என் பேர் ராஜசேகர், மேல்வளையமதை கிராமத்தில் இருக்கேன். கடந்த 10 வருஷமாக போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு வந்து கலெக்டர் முதல் நாள் வந்து இந்த நிவாரணம்லாம் அறிவித்தார், அதை நாங்கள் ஏற்றுக்கலை. இருந்தாலும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில் ஜேசிபி பெரிய பெரிய இயந்திரம்லாம் வந்து எங்கள் கொள்ளையை வந்து நிறைவிட்டு இருக்காங்க. போலீஸ் 2000 போலீஸு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் எல்லாம் விளைச்சல் நெல்லு ஒரு 10 நாள் டைம் காட்டோம், அதுக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை. மறுநாள் காலையில் அறுவடை செய்கிறாங்க, எங்களால் மீறி ஒன்றும் செய்ய முடியல. இல்லை, ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னோம். ஒரு மாதம் கேட்டோம், ஒரு 20 நாளாவது கொடுங்கன்னு சொன்னோம், ஒன்றும் பதில் சொல்லலை. மறுநாள் காலையில் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு, பதில் சொல்லலை. இப்போ 2012 R1 சொல்லி 1.5 லட்சம் வாங்கினேன் ஒரு 3 ஏக்கருக்கு. அதுலேருந்து சரி இன்னும் பேலன்ஸ் வரும், மீதி தொகை அந்த பிரச்சனையிலே அப்படியே இருக்குது. நாங்க சமமான இழப்பீடு கேட்கறோம். இவர்களுக்கு நிலம் இருக்கு, இந்த இருவர் குடும்பத்திற்கும் முழு அளவு இழப்பீடு இன்னும் வழங்கப்படவில்லை. ஆனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசின் சார்பில் பேசிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக இருந்த இன்றைய நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் முழு இழப்பீடும் வழங்கிவிட்டோம் என்று சொல்கிறார். இதுதான் இன்றைக்கு பிரச்சனை. இப்படி மக்கள் மத்தியில் பொய் சொல்லி இவருடைய போராட்டத்தை திசை திருப்புகிறார். சார், என்எல்சி கடலூர் மாவட்டத்திற்கு தேவையில்லை என்ற கருத்துக்கு நாங்கள் உட்படுகிறோம். ஆனால் இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. 2-1 சுரங்கம் 1, சுரங்கம் 1A, சுரங்கம் 2, இப்படி இது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கிறது. இதில் பிரச்சனைக்குரிய ஒரு லேண்ட் அக்யூசேஷனில் ப்ராசஸில் இருக்கவங்களுக்கு சம அளவு இழப்பீடு கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு வேணுன்றது நாங்கள் இன்றைக்கு வச்சு கோரிக்கை இல்லை, தொடர்ந்து அதை நாங்கள் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விவசாயிகளுக்கும் சம அளவு இழப்பீடு வழங்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் சார், அண்ணனுக்கு 6 லட்சம், தம்பிக்கு 25 லட்சம், இது என்ன நியாயம்? அண்ணன் ஊரை விட்டு வெளியே போயிருப்பார், அவர் எங்கேயோ வேலையில் இருப்பார், எங்கேயோ பிழைக்க போயிருப்பார், நல்லா இருப்பார். தம்பி அந்த நிலத்தில் நெல் அறுவடை தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு வரப்பு பக்கத்து வரப்புக்காரனுக்கு 6 லட்சம், இன்னே வரைக்கும் அந்த நிலத்தை அவங்க தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த 6 லட்சம் என்று மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு எல்லோருக்கும் சமளவு இழப்பீடு கொடுங்க. இது வந்து ஒரு கோரிக்கை சார், இது ஒரு கோரிக்கை தான். இன்னொன்று முக்கியமான விஷயங்கள்லாம், சமாள இழப்பீடு மட்டுமல்ல, அவருடைய வாழ்வாதாரம், அவர்களுக்கு குடியிருப்பு, அவர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு, இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து கேட்டு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இந்த பிரச்சனைகள் தான் நாங்கள் ஏதோ நிலம் பிரச்சனை மட்டுமல்ல, தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. அது சட்டமே இருக்குது சார், 6.5 சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது, மறுவாழ்வு மறுசீரமைப்பு சட்டம். இந்த சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் நிலம் எடுக்கணும்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது சார், அந்த விவசாய நிலங்களில் கூலி வேலை செய்து வருகின்ற விவசாய தொழிலாளருடைய வாழ்வாதாரத்திற்கும் என்எல்சி பொறுப்பேற்க வேண்டும். அதை பற்றி யாரும் பேசவே இல்லை, இது வரைக்கும் தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கோம். இப்படி எதை பற்றியுமே கவலைப்படாமல் தமிழக அரசு இன்றைக்கு உண்மையை மூடி மறைத்து அரசின் சார்பில் அமைச்சர் பேட்டி அளித்தது வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. இதை சரி செய்து இந்த திட்டங்களை உடனடியாக நிறுத்தி விவசாயிகள் கலந்து பேசி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லிடுறீங்களே, விவசாயத்தை விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலங்களை நாங்கள் கையகப்படுத்த விடமாட்டோம், நடவடிக்கை எடுப்போம். இதான் நடவடிக்கையா? வீட்டுக்கு ஒரு போலீஸை நிறுத்தி, 2000 போலீஸை நிறுத்தி, 5000 போலீஸை கொண்டாந்து நிறுத்தி அந்த ரோடுகளெல்லாம் பிளாக் பண்ணி எல்லாரும் ஒரு மிரட்டலுக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி
இதுதான் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியா? நன்றி சார். கண்டிப்பாக நல்லது சார். விவசாயிகளோட சார் உடனடியாக அண்ணன் எடப்பாடியாரோட அறிக்கையை பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனை வந்தவுடனே என்னிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, எல்லா விவரங்களையும் சொல்கிறேன். உடனடியாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுறார். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு அற்புதமான அறிக்கை, விவசாயிகளுடைய அந்த எல்லா பிரச்சனைகளையும் மையப்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிடுறார். இன்றைக்கு கவனஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கார். அந்த கவனஈர்ப்பு தீர்மானங்கள் நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கிறார். நான் பேசி தமிழக அரசு உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று அறிவித்தது. ஆனால் அஃபிஷியலாக இது வரைக்கும் எந்த உயர்மட்ட குழு அமைக்கப்படவில்லை. சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்புக்கே மரியாதை இல்லை. அப்புறம் இவங்க இவங்க தேர்தல் வாக்குறுதியை இவங்க எங்கே போய் கேட்க போகிறாங்க? எங்கே யார் கேட்க முடியும் அவங்கள? நான் பேசுறதெல்லாம் சட்டமன்ற ரெக்கார்டில் பதிவேட்டில் இருக்குது.